Hi, Dr. Lavanya here. Swaram for Film Songs, 139th episode. இப்ப எல்லா இடத்துலயும் கொரோனா 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 எவ்ரிவேர். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம எல்லாருமே. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், எனக்கு என்னோட என்டையர் ஃபேமிலி எல்லாருக்குமே வி ஹேட் வி வேர் கொரோனா பாசிட்டிவ் ஒரு டூ வீக்ஸ் பேக், ஜஸ்ட் ரெக்கவரிங் கைண்ட் ஆஃப். இப்போ இந்த குவாரண்டைன் பீரியட்லாம் முடிஞ்சிடுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ் தான் டெஃபினட்டாக. ஸோ இது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம், பிகாஸ் ரொம்ப அதிகமாக பரவுறது, ரொம்ப ஈஸியாக பரவுறது. ஸோ அந்த நெசசரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இன்கேஸ் கோவிட் பாசிட்டிவாக இருந்தால் கூட பயப்படாதீங்க, ஹோம் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதாவது ரொம்ப சில பேருக்கு தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது, எல்லாருக்குமே காம்ப்ளிகேட்லாம் ஆகிறது இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் இப்போ எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு குழந்தைகளுக்கு என்னோடய அப்பா அம்மா மாமியார் பாட்டி எல்லாருக்குமே கோவிட் பாசிட்டிவ். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்து ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது முக்கியமாக இது எதுக்காக இந்த டாபிக் எடுத்தேன்னா, நிறைய பேர் வந்து வேக்சின் போடுறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ நான் இப்போ டாக்டர்ஸ் கேட்டகரியில் நாங்கள் வந்து முன்னாடியே போட்டுட்டோம். வேக்சின் போட்டால் கோவிட் வராதுன்றது கிடையவே கிடையாது, யாருக்கு வேணால் கோவிட் வரலாம், பட் அதோட பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக எங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து வேக்சின். ஸோ நிறைய பேர் பயப்படுறாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த நான் எதுவாக இருந்தாலும் வேக்சின் மட்டும் போட மாட்டேன், கோவிட் வந்து செத்தாலும் பரவாயில்ல நான் வேக்சின் போட மாட்டேன் அப்படின்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது டெஃபினெட்லி பிகாஸ் ஆஃப் அவேர்னஸ் ப்ராப்ளம்னால தான். ஸோ தைரியமாக வேக்சின் எடுத்துக்கோங்க, தட் இஸ் ஒன்லி வே ஃபார்வர்ட். ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எடுத்துக்கோங்க. டெஃபினட்டாக எந்த வேக்சினாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இந்த வேக்சின் தான் வேணும் அந்த வேக்சின் தான் வேணும்லாம் நம்ம சூஸியாக ரொம்ப இருக்க வேண்டாம். எது அவைலபிளோ இருக்கோ ஃபஸ்ட்டு, அப்புறம் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம், என் பையனுக்கு வரச்சே போட்டுக்கலாம் அப்படின்லாம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க, பிகாஸ் யாருக்கு எப்போ வரும் அப்படின்றது தெரியாது. டெஃபினட்டாக எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் வந்து இந்த வேக்சின் தான். ஸோ நிறைய இப்போ இன்ஃபேக்ட் ஏஜட் பீப்புள் இப்போ என்னோட அப்பா அம்மா பாட்டிக்கெல்லாமே வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகாமல் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஸோ கண்டிப்பாக வேக்சின் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் I just take this opportunity to thank all my students. நான் வந்து ஜஸ்ட் என்னோட ஒர்க்ஷாப் குரூப்பில் நான் போட்டிருந்தேன், இந்த மாதிரி கோவிட் பாசிட்டிவ், ஜஸ்ட் ப்ரே ஃபார் மை ஃபேமிலி, பிகாஸ் அப்பா அம்மா பாட்டிலாம் அட்மிட் ஆனும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவங்க எல்லாரும் so much of prayers and எல்லாரும் they had passed on so much of love. Thank you so much to all of you. And இந்த ஒர்க் ஷாப் கூட நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப்புக்கு பே பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் நிறைய பேர் நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஸோ அதுக்கும் சாரி. ஸோ வி ஆர் ஹேவிங் த நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப் கமிங் சண்டே. ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெர் இஸ் அ வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிவிடுங்க, கால் பண்ண வேண்டாம். பிகாஸ் என்கிட்ட இது என்னோட பர்சனல் நம்பர் இல்லை, என்னோட ஆஃபீஸ் நம்பர் அது. ஸோ இன்னொருத்தவங்க வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றது நீங்கள் அதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி அனுப்பிவிடுங்க, டெஃபினட்டாக அவங்க கைட் பண்ணுவாங்க. இந்த எபிசோடில் ரொம்ப அழகான ஒரு பாட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மிஸ்டர் ஆனந்த் அப்படின்றவர் ரீசெண்டாக அவரும் கேட்டிருந்தார். இது வந்து அதாவது ரொம்ப சூப்பர் ஹிட் சாங், கொஞ்சம் முன்னாடி ராஜா சார் பீரியடில் தான் நான் சொல்கிறேன். எப்படி அவர் கம்போஸ் பண்ணுறாரு, எப்படி எந்த மாதிரி யோசிக்க உட்காந்து ஸ்வரம் எழுதி அப்புறம் யோசிப்பாரா, இல்லாட்டி அவர் அந்த ஃப்ளோவில் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்வரம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது எனக்கே இந்த ஜேர்னி. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங், சிம்பிளாக இருக்குது, எவ்வளோ சிம்பிளாக ஒன்றுமே இல்லாத ஒரு உப்புச்சப்பு இல்லாத சாங் மாதிரி இருக்குது, ஆனால் கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, அதில் அவ்வளோ டீட்டெயிலிங் உள்ள. ஸோ இதை வந்து டாக்கிங் அபவுட் செண்பகமே செண்பகமே ஃப்ரம் எங்கள் ஒரு பாட்டுக்காரன். இது வந்து நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து மனோசர் இருக்குது, மனோசர் சுனந்தா அம்மா பாடினது இருக்கு, ஆஷா பன்ஸ்லி மேடம் பாடினது இருக்கு, எல்லாமே வேற வேற ஃப்ளேவர் கம்ப்ளீட்டா. ஆஷா பன்ஸ்லி மேடம் பாடினது பாத்தீங்கன்னா ஒரு பாத்தோஸ் ஃபீல் இருக்கும், இந்த சுனந்தா அவங்க பாடினது வந்து ஒரு ஒரு பளிச்சுன ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு வெர்ஷனா இருக்கும். ஸோ இது வந்து ஸ்வரங்கள் வந்து தி பேசிக் டியூனோட ஸ்வரம் இஸ் தி சேம், பட் அந்த டீடைலிங் அந்த அந்த சங்கதி அந்த ஃபினிஷிங் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டா சங்கதி எல்லாம் கொஞ்சம் மாறும். பட் ஓவரால் பேசிக்கா இப்ப நீங்க இந்த ஸ்வரம் வச்சு பாடினா அந்த டியூன் வந்துடும், இந்த ஸ்வரம் வச்சு வாசிச்சா உங்களுக்கு அந்த டியூன் வந்துடும். ஸோ வித் தட் நோட் வி வில் கோ டு த சாங். நான் வந்து இதோட ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஜி ஷார்ப், தொண்டை கரகரன்னு இருக்கும் நினைக்கிறேன், ஆர் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஹோப் இட் இஸ் ஆல் ஃபைன். இப்போ ஐ டேக் அன் எஃப். ஸோ இப்போ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு
ஹம்மிங் இருக்கும், ஒரு போர்ஷன் ஒரு வெர்ஷன்ல ஒரு ஹம்மிங் இருக்கும், இன்னொரு வெர்ஷன்ல ஒரு சின்ன ஒரு ஒரு அழகான ஒரு டியூன் வச்சு பாடி ஒரு வேர்ட்ஸோட பாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வேர்ட்ஸ் போஷனும் இருக்கு, அதுவும் பாடுறேன். பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் என்னும் நட்டு வச்சு நாம் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசவரோ மல்லிகையோ தொட்டு தொட்டு நாம் பறிக்க துடிக்குதுந்த செம்பகமே தென்புதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே. சரம் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே உன் பாத போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனந்தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னாலே எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னாலே செண்பகமே செண்பகமே தென்புதைகள் சந்தனமே. இந்த சரணம்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நிஜமா சொன்னா. இந்த டியூன்லாம் இப்ப நீங்க ஸ்வரங்கள் நீங்க பார்த்து நீங்க அதை கவனிக்கணும். ஏன்னா அந்த அந்த கா அதாவது காவன் இருக்கும் காட்டும் இருக்கும் மற்ற நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை சேர்த்து ஒரு கோர்வையாக பண்ண முடியுமோ அது ஜஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜா சார். ப்ளஸ் பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்காங்க எல்லாம் அவங்கவுங்க வேர்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி நைஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல்லி டெலிவர்ட். ஸோ வில் கோ டு த ஸ்வரம் ஆஸ்பெக்ட் இருக்கலையா. அந்த ஆலாப்லேருந்து நம்ம பார்ப்போம். பாதவம் அபசாரி சனி அவ்வளவுதான். ஹம்மிங்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு போர்ஷன். இப்ப வந்து அந்த பட்டு பட்டு அந்த அந்த இடத்துக்கு வந்து பல்லவி.
ஓடுது சரணம் ரீ ரீ கரி சரி கரி சரி கரி சரி சனி நீ ரீ க சா நீ ரீ க சா நீ ரீ க சா சனி நீ தப ரீ ரீ கரி சரி கரி சரி கரி சரி சனி நீ ரீ க சா நீ ரீ க சா நீ ரீ க சா சனி நீ தப மாரி க ம க க ம ப ம ப நீ ந ப ம த ப ம க ரி மாரி க ம க க ம ப ம ப நீ ந ப ம த ப ம க ரி க க ம க ரி க ம க ரி க ம க ரி ரி நீ ரி க ச த ச ரி நி ம நி ச நி த ப நானே ரெண்டு மூணு தடவை பாடி பார்த்துட்டு தான் எக்ஸ்டெம்போரா நான் பண்ணல. சோ இது ரொம்ப அழகா கோர்வையா பண்ணது. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அதுக்கப்புறம் காட்டு திருப்பி காவன் வருது காட்டு வருது மாறி மாறி அந்த ஒரு சின்ன ஃப்ரேஸ்ல அத்தனை தடவை காவன் காட்டு இருப்பி நீரி சரி எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல்லி. ஸோ நீங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். யூ ஷுட் ட்ரை வித் ஸ்வரம் ஸ்வரமோடு ட்ரை பண்ணி பாருங்க. அதோட பியூட்டி கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசித்தாலும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது ஸ்பாட்டுக்கு வாசித்தாலும் அதே ஸ்வரம், ஃப்ளூட்டுக்கு வாசித்தாலும் அதே ஸ்வரமா, வயலினுக்கு வாசித்தாலும் அதே ஸ்வரமான கண்டிப்பாக. அதாவது ஒரு ஸ்வரம்ன்றது ஒரு டியூனுக்கு தான் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த டியூன் நீங்கள் எதில் வாசித்தாலும் அதே ஸ்வரங்கள் தான். ஸோ அதான் பியூட்டி ஆஃப் ஸ்வரம். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன் கேஸ் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் மியூசிக் லவர்ஸ். கண்டிப்பாக யாருக்கா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் வாய்ஸ் கல்ச்சர் அண்ட் லைட் மியூசிக் ட்ரைனிங் யூ கேன் காண்டாக்ட் அஸ். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி விடலாம். அண்ட் ஐ வில் சி யூ வெரி சூன் இன் த நெக்ஸ்ட் எபிசோட். அண்ட் பை டில் தென் ப்ளீஸ் ஸ்டே சேஃப், ப்ளீஸ் ஸ்டே அட் ஹோம் அண்ட் டேக் கேர். பை.